ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கைத்ரீஸ் கிச்சன் கார்னர். ஸோ நம்ம சேனலில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் மில்க் ரெசிபி. ஸோ ரொம்பவே ரிச் அண்ட் க்ரீமியான ரெசிபி, எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்யலான்றது பார்க்கல. வாங்க, பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 15 பாதாம் நம்ம சேர்த்துட்டு அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 to 8 hours ஆச்சு இது நல்லா வந்து இதில் ஊறணும். அப்படி இல்லைனா நைட்டெல்லாம் கூட நீங்கள் ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் இருக்கிற தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தோலெல்லாம் நீங்கள் நல்லா உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் நம்மளோட பாதாமை சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற பாலை வந்து இதில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சூடாக இருக்கிற பாலில் வந்து நம்ம குங்குமப்பூவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காது. நான் வந்து 1/2 liter பால் சேர்த்துருக்கேன். இது 3 பேர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பாதாம் மில்க் செய்கிறதுக்கு. டேஸ்ட்டுக்கு நான் 5 tablespoons அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பாதாம் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 to 7 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட குங்குமப்பூ பாலும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குங்குமப்பூ வந்து ரொம்ப ரிச் ஃப்ளேவர் அண்ட் கலர் கொடுக்கும். அண்ட் நான் வந்து எசன்ஸாக வந்து பாதாம் மில்க் மிக்சர் சேர்க்குறேன். இது ரொம்பவே நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 spoon அளவு சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அண்ட் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹாட்டாக சர்வ் பண்ணக்கூடிய பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கூலிங்காக வந்து இது குடிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டான பாதாம் மில்க் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.